செவன்த் ஸ்டாண்ட் வரைக்கும் என்னோட ஹேர் வந்து தாத்தாவோட பார்பர் ஷாப்பில் போயிட்டு பாய் கட் பிகாஸ் என்ன சொல்லுவாங்கன்னால் எனக்கு மண்டை ரொம்ப தெரியும் இப்போ முடி வெட்ட 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 முடி வளரும் வளருன்னே ஏழாவது வரைக்கும் இந்த முடி வந்து இப்படி நாசம் பண்ணிட்டாங்க லெவல் பார்த்து இந்த லாக் டவுன் இந்த ஆயில் இந்த ஆனியன் ஆயிலு அதெல்லாம் போட்டு கொதிக்க வச்சு அந்த ஆனியன் நல்லாயிருக்காது ஸ்மெல் நல்லா இருக்காது பட் ஆனால் பயங்கர ரிசல்ட்ஸ் கொடுக்கும் அந்த ஆயில் வந்து ப்ரே பண்ணி தேய்ச்சு தேய்ச்சு முடி வந்து டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ்லேயே முடி வந்து இவ்வளோ லாங் என் இது ரொம்ப லாங் ஆயிடுச்சு ஐ லைக் டு மசாஜ் சம் பாயிண்ட்ஸ் இங்கே ஒரு ஒரு இங்கே ஒரு பாயிண்ட் இருக்கு இங்கே பேக்கில் ஒரு சில பாயிண்ட்ஸ் இருக்கு அந்த பாயிண்ட்ஸ் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி மசாஜ் பண்ணும்போது போது ஆர் ஹேர் வில் குரோ ஃபாஸ்டர் ஸோ இப்போ வீட்டில் இருந்து ஒரு அஞ்சு ப்ராடக்ட் எடுத்து ஸோ இதை வச்சு நம்ம ஹேரை வந்து கேர் பண்ணிக்கலாம்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க மிஸ் வவு தமிழா வியூர்ஸ்க்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னா ஒரு யங் ஆன்டர்புனர் வினோதிகா இருக்காங்க அவங்க கூட தான் நம்ம பேச போறோம் வணக்கம் உங்க லாங் ஹேருக்கான டிப்ஸ் சொல்ல முடியுமா கண்டிப்பா சொல்றேன் வரைக்கும் என்னோட ஹேர் வந்து தாத்தாவோட பார்பர் ஷாப்ல போயிட்டு பாய் கட் பிகாஸ் என்ன சொல்லுவாங்கன்னா எனக்கு மண்டை ரொம்ப தெரியும் வளரும்னே ஏழாவது வரைக்கும் இந்த முடி வந்து இப்படி நாசம் பண்ணிட்டாங்க ஆனாலும் வெட்ட வெட்ட அப்படி மண்டை தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் அடுத்த மாதிரி பாட்டு நீங்க என்னோட பிள்ளைய கூட்டிட்டு போயிட்டு இப்படி முடி கட் பண்ண தான் போதும் ஏழாவது வந்துட்டா இனிமேல் நானே பாத்துக்கேன்னு சொல்லிட்டு என்ன பாட்டு இந்த லாக்டவுன்ல இந்த ஆயில் இந்த ஆனியன் ஆயிலு அதெல்லாம் போட்டு கொதிக்க வச்சு அந்த ஆனியன் நல்லா இருக்காது ஸ்மெல் நல்லா இருக்காது பட் ஆனால் பயங்கர ரிசல்ட்ஸ் கொடுக்கும் அந்த ஆயில் வந்து ப்ரே பண்ணி தேய்ச்சு தேய்ச்சி முடி வந்து டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ்லயே முடி வந்து இவ்ளோ லாங் இது ரொம்ப லாங் ஆயிடுச்சு அப்போதான் அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்க ஆரம்பிச்சாங்க என்ன நீ செவன் வரைக்கும் பாய் கட் பண்ணிட்டு இப்போ எப்படி உனக்கு இவ்வளவு பெருசாக வளர்ந்துச்சு அதுவும் ரொம்பவே மண்ட தெரியும் உனக்கு நல்ல இட்ஸ் ஆல் பிகாஸ் மை கிராண்ட மதர்ஸ் பிரேயர் ஆயில் ப்ரேயர் அண்ட் ஆயில் அந்த ஆயிலை பத்தி சொல்ல முடியுமா அது என்ன மாதிரியான ஆயில் ஓகே அந்த ஆயில் வந்து ஆஹ் மஸ்தர்டு சின்ன வெங்காயம் ரிங்ராஜ் ரோஸ்மேரி ஹைபிஸ்கஸ் பிஸ்கஸ் ஃப்ளவர்ஸ் ஹைபிஸ்கஸ் லீவ்ஸு வல்லார கீரை இதெல்லாமே இந்த இந்த மாதிரி இன்னும் ஒரு ஃபிஃப்டீன் இன்க்ரீடியன்ஸ் இருக்குது இதெல்லாம் போட்டு ஒன்றா கொதிக்க வச்சு தான் பண்ணுவாங்க பாட்டி வந்து இந்த ரோஸ் மேரியில் ஆட் பண்ண மாட்டாங்க பட் ஆனால் இன்னும் ஒரு பெட்டரான ஃபார்முலாக்காக நான் வந்து இந்த ரோஸ் மேரி ட்ரை பண்ணேன் ரோஸ்மேரி எனக்கு இன்னுமே நிறைய நல்ல டிஃப்ரென்ஸ் கொடுத்துச்சு இது வந்து ஒரு செவன்ட்டி பர்சன்ட் குடுத்துன்னா இந்த ரோஸ் மேரி கூட ஆட் பண்ணும்போது எனக்கு ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் கொடுத்து கொடுத்துது ஸோ நான் கிராண்ட் மதரோட ஃபார்முலா கூட சேர்த்து என்னோட ரிசர்ச்லேருந்து நான் கொஞ்சம் ஃபார்முலா சேர்த்து உருவானதுதான் இந்த கவரி ஆர்கானிக்ஸோட இன்டென்ஸ் மெராக்கல் ஹேர் ப்ரோத் ஓகே அப்புறம் இன்னொரு மித் இருக்கு ஹேர் ஹேர் இது ஹேர்ல எப்பவுமே ஆயில் இருந்தா வந்து ஹேர் ரொம்ப வளரும் அப்படின்னு ஒரு மித் இருக்கு ஆக்சுவலி அப்படிலாம் இல்ல ஹேர் ஆயில் வந்து ஒரு நாளைக்கு நம்ம ஒரு இப்போ நம்ம நைட்டு தூங்கும் போது ஹேர் ஆயில் போடுறோம்னா அடுத்தால் வாஷ் பண்ணிடணும் தட் இஸ் த பெஸ்ட் பிகாஸ் நம்ம ஹேரே வந்து ஒரு ஆயில் செக்ரீட் பண்ணுவோம் அது வந்து ரொம்பவே நல்லது நம்ம ஹேருக்கு அதையும் நம்ம செக்ரீட் பண்ண விடணும் நம்மளும் எக்ஸ்ட்ராவா கொடுக்கணும் சப்போஸ் நம்ம ஆயில் நம்ம மண்டேல எப்போவுமே இருந்துச்சுன்னா அந்த ஆயில்னு நினைக்கும் நம்ம ஏற்கனவே நம்ம ஹேர் வந்து ஃபுல்லா ஆயிலியா தான் இருக்கு நம்ம செக்ரீட் ஆவானான்னு சொல்லிட்டு அந்த ஆயில் செக்ரீட் ஆகாது அந்த ஆயில் நம்ம ஹேருக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஸோ அதனால வந்து ஹேர் ஆயில் வந்து ஒரு ஒரு வாரத்துல த்ரீ டேஸ் ஓவர் நைட் போட்டு அடுத்தால் வாஷ் பண்ணிடும் தட் இஸ் த பெஸ்ட் வே டு யூஸ் ஆயில்ஸ் நான்

எந்த ஹார்மோன்ஸ் வந்து ஹேர் க்ரோத்துக்கு இது பண்ணுன்னு சொல்லிட்டு அது ஒரு பிரீஃபாக டிட் ஒன் ரிசர்ச் ஒரு ஒரு இன்க்ரியன்ஸ்க்கு இப்போ ரோஸ்மேரி எடுக்கணும் ரோஸ்மேரியில் என்ன இருக்கு ரோஸ்மேரி எதுனால ஹேர் க்ரோத் கொண்டு வருது அந்த மாதிரி ஒரு ஒரு ப்ராடக்ட்டும் நான் பண்ணி அந்த மாதிரி இருக்கிறதுலேயே அதிகமாக ஹேர் க்ரோத்தை வந்து ப்ரொமோட் பண்ணுற இன்கிரீடியன்ஸ் வந்து நான் ஆட் பண்ணேன் ஸோ ஓகே இப்போ நிறைய ப்ராடக்ட் இருக்குல்ல ஸோ நிறைய ப்ராடக்ட்ஸ் இப்போ நீங்கள் சொல்ற இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் வந்து நிறையா வெளியே தேடி வாங்க முடியாது ஸோ நம்ம வீட்டில் இருக்கத வச்சு நம்ம இப்படி ஹேரை எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க இந்த செம்பருத்தி செம்பருத்தேல இருக்குல்ல அதை கசிச்சு இந்த பாத் டப்ல போட்டுட்டு சோக் பண்ணி ஒரு ஹாஃப் அனவர் விட்டுதுக்கப்புறம் அதுல வாஷ் பண்ண ஹேர் ரொம்ப ஷைனிங்காகவும் இதுவாகவும் இருக்கவங்க ஹாஸ்டல் டேஸ்ல அப்படி பண்ணுவாங்க ரொம்பவே நல்லா இருக்கும் அப்ப என்ன பண்ணுவோம்னா ஹைபிஸ்க் லீஃப் எடுத்து நல்லா அரைச்சிட்டு அதை எடுத்து தண்ணியில போட்டுரும் தண்ணியில போனால் அப்படி ஜெல்லி மாதிரி இடம் தண்ணி அந்த தண்ணியில் நம்ம ஹேர் வாஷ் பண்ணோம்னா ஹேர் ரொம்பவே ஷைனிங்காக இருக்கும் அதுக்கப்புறம் முட்டை இருக்கல முட்டை இலை அந்த முட்டை தலையில போறது ரொம்ப பிடிக்கும் நான் முட்டை அப்படியே வெள்ளம் அப்படிலாம் இல்ல வெள்ளையும் மஞ்சளும் சேர்த்து நான் முட்டை எனக்கு ரொம்ப ஸ்மெல் வரும் ஒரு டூ டேஸ் கஷ்டமா தான் இருக்க ரொம்பவே நல்லா இருக்கும் அது முட்டை போட்டா சோ அது நீங்க பொதுவா வந்து முட்டைனாலே இந்த வெள்ளக்கரை மட்டும் தான் எடுப்பாங்க சோ இது ரெண்டு ரெண்டையும் சேர்த்து வைக்கிறதுனால டூ டேஸ் இப்படி இல்ல நான் வந்து ஒரு டூ டைம் அது போட்டதுக்கு அப்புறம் டூ டூ டைம் ஷாம்பு போட்டுருவேன் போனதுக்கு அப்புறமே கொஞ்சம் லைட்டா ஸ்மெல் வரும் பட் அது நம்ம தாங்கி தான் ஆகணும் பிகாஸ் அந்த நம்ம ஹேருக்கு வந்து நல்லாவே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் முட்டை பாட்டி என்ன பண்ணுவாங்கன்னா சின்ன வெங்காயம் இருக்குல்ல சின்ன வெங்காயம் எடுத்துப்பாங்க மருதாணி இலைகள் அதுக்கப்புறம் செம்பருத்தி இலைகள் செம்பருத்தி பூக்கள் கருவேப்பிள்ளை கடுகு ஜீரகம் பட்டை வெந்தயம் வல்லார கீரை லோட்டஸ் லீவ்ஸ் இருக்கு தெரியுமா லோட்டஸ் லீவ்ஸ் அருகம்புல் இதெல்லாம் போட்டு பாட்டி கோதிக்கு வச்சு தட் ஸ்மெல் வந்து இட் ஒன் பி நைஸ் வெங்காயம் இருந்தாலே ஸ்மெல் உங்களுக்கு தெரியும்ல இட் ஒன் பி கொஞ்சம் மோசமா இருக்கும் அதனால வந்து நைட் டைம்ல போட்டுட்டு நம்ம மார்னிங் வாஷ் பண்ணணும் இட்ஸ் நாட் லைக் இந்த ஆயில் வந்து நீங்க எப்பவுமே போட்டுட்டு அந்த மாதிரிலாம் இருந்தா எனக்கு எனக்கு பிடிக்காது பர்சனாக இட் இஸ் குட் ஓன்லி பட் ஆனால் எனக்கு பர்சனாக பிடிக்காது நைட் போட்டுட்டு மார்னிங் வாஷ் இப்போ வீட்டில் இருந்து ஒரு அஞ்சு ப்ராடக்ட் எடுத்து ஸோ இதை வச்சு நம்ம ஹேரை வந்து கேர் பண்ணிக்கலாம்னா நீங்க என்ன சொல்லுவீங்க செம்பருத்தி பூக்கள் செம்பருத்தி இலைகள் வெந்தயம் அதுக்கப்புறமேட்டா வந்து ரோஸ் மீறி அதுக்கப்புறம் வெங்காயம் இந்த ஃபைவ் இன்கிரீடியன்ஸ் வந்து ஐ திங்க் பெஸ்ட் ஒர்க்கிங் இன்கிரீடியன்ஸ் எனக்கு தோணுது இந்த இன்கிரீடியன்ஸ் தான் சொன்னீங்களே சோ இதை எப்படி யூஸ் பண்ணனும் ஒரு பாத்திரத்தை எடுத்து அது தேங்காய் எண்ணெய் ஊத்தி அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் வெந்தயத்தை போட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஹைபிஸ்கஸ் லீவ்ஸ் போட்டு ஹைபிஸ்கஸ் ஃப்ளவர்ஸ் போட்டு அதுக்கப்புறம் ரோஸ் மேரி போட்டு அதுக்கப்புறம் இன்னும் இங்க என்ன சொன்ன வெங்காயம் வெங்காயம் ஃபர்ஸ்டே போட்டுருங்க வெங்காயத்தை போட்டு நல்லா கொதிக்க வச்சு ஒரு ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் கொதிக்கட்டும் ஃபார்ட்டி மினிட்ஸ் கொதிக்கிறதுக்கு அப்புறம் ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்து யூஸ் பண்ணுங்க நைட் டைம் நைட் டைம் இப்போ இந்த ஆயில் சொன்னீங்களே இப்போ அந்த ஃபைவ் இன்கிரீடியன்ஸ் வச்சு ரெடி பண்ணக்கூடிய ஒரு ஆயில் சொன்னீங்க அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாமா அது எவ்வளவு நாள் வரைக்கும் யூஸ் பண்ணக்கூடிய அது ஒரு த்ரீ டு சிக்ஸ் மந்த்ஸ் வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அந்த ஆயில வெங்காயம் சொன்னது சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயமும் யூஸ் பண்ணிக்கலாம் பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணிக்கலாம் பட் சின்ன வெங்காயம் இன்னும் பெரிய வித்தியாசத்துக்கு பெரிய வெங்காயம் சின்ன வித்தியாசத்துக்கு தரும் இப்போ நம்ம ஹேர் ஆயில் பத்தி நிறைய பேசணும் வந்து கிரே ஹேர் ப்ராப்ளம் வந்து ரொம்பவே நிறைய இருக்கு என்ன டிப்ஸ் கொடுப்பீங்க அது வந்து உடம்புல இருக்க விட்டமின்ஸ் அதை போச்சு தான் இந்த கிரே ஹேர்ஸ்லாம் வருது ஸோ அதனால ஐ திங்க் யூ ஷுட் ஹேவ் குட் ஃபுட்ஸ் இஸ் ரியலி நான் ஆம்லா ஜூஸ் குடிப்பேன் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் நம்ம வெறும் இடத்துல ஆம்லா ஜூஸ் இல்லை நம்ம எப்பயாச்சும் முடிவிட்டப்போ ஆம்லா ஜூஸ் குடிச்சு அது ரீலி குட் யார் ஹேர் க்ரோத் அண்ட் இந்த மாதிரி ஹேர் கிரேயிங்கும் அது ப்ரிவென்ட் பண்ணுவோம் ஆம்லா ஜூஸ் ஆம்லா ஜூஸ் இஸ் த பெஸ்ட் சோர்ஸ் ஃபார் ஹேர் ஃபால் ஹேர் கிரேயிங் அதுக்கெல்லாம் நம்ம இன்டேக் எவ்வளோ எடுத்துக்கிறோமோ அதே அவுடேக் எவ்வளோ எடுத்துக்கிறோமோ அது அதே அளவுக்கு இன்டேக் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் ஆம்லா இஸ் த பெஸ்ட் திங்க் ஃபார் யோர் ஸ்கின் அண்ட் யுவர் ஹேர் அப்படின்னு நான் பர்சனலாக சொல்கிறேன் ஆக்சுவலி வந்து இப்போ நிறைய டிஎம்ஸ்லாம் வரும்ல இப்போ மோ நான் பார்க்கறம்போது பாய்ஸ் கேர்ள்ஸை விட பாய்ஸ்க்கு தான் இப்போ நிறைய ஹேர் ஃபால் ஆகுது நிறைய பாய்ஸ் வந்து இப்போ இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணலாமா நிறைய ஹேர் ஃபால் ஆகுது ஹேர் ஃபால் கேன் பி டியூ டு ஸ்ட்ரெஸ் இட் இட்கி டியூ டூ தூங்க லேட்டாக தூங்குறது ஒழுங்காக இப்போ த்ரீ டைம் சாப்பிடாதது தான் ஹேர் ஃபால் வந்து ரொம்பவே வரும் பாய்ஸ் ஐ திங்க் ரொம்ப ஸ்ட்ரெஸ் தான் இருக்காங்களா என்ன மேபி ஐ மீன் நீங்க டயட் பாய்ஸ் வந்து டயட் நல்லா ஃபாலோ பண்ணுன்னு நினைக்கிறேன் அப்புறம் பாய்ஸ் வந்து இப்போ என்ன நினைக்கிறாங்க நம்ம தான் ஸ்கின் கேர்லாம் பண்ண வேண்டாம் நம்ம ஹேர் கேர் பண்ண வேண்டாம் அப்படின்னு தான் ந சிக்மா பாய்ஸும் அப்படிதான் சொல்றாங்க நம்மலாம் ஹேர் கேர் பண்ணக்கூடாது நம்மளா ஸ்கின் கேர் பண்ணக்கூடாது அதனால் கர்லீஷ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொட்ட மாண்டியாயிடுறாங்க அப்படிலாம் இருக்கக்கூடாது எல்லாருக்குமே எல்லா ஹியூமன் பீங்க்ஸ்க்குமே ஹேர் கேர் ஸ்கின் கேர் அதெல்லாம் தேவைப்படுது நம்ம அதை ஃபாலோ பண்ணா நம்ம ஹேரும் நம்ம திருப்பி கேர் பண்ணும் லைக் டூ மசாஜ் சம் பாய்ண்ட்ஸ் இங்கே ஒரு ஒரு இங்க ஒரு பாயிண்ட் இருக்கு இங்க

ஆகியே மூஞ்சி ஃபுல்லாக என்ன வழிதான் நைட் நம்ம போட்டு படுக்கும் ஐ திங்க் இட்ஸ் பெட்டர் அண்ட் மொரவர்ஸ் நான் சொன்னால இதில் ஃபுல் நம்ம இதுல நோ கெமிக்கல்ஸ் இல்ல நோ அடட் கெமிக்கல்ஸ் நாட் இன் ஃப்ரேக்ரன்ஸ் ஃப்ரேக்ரன்ஸ் வந்து ஸ்கேல்புக்கு சுத்தமா நல்லது இல்ல சுநோர் ஐ உட் ரெக்கமெண்ட் யூ வேரிங் ஸ் வை லைட் நைட் இன் வாஷிங் இட் தி நெக்ஸ்ட் மன் ஆஃப் த பெஸ்ட் எஸ்டர் பெண்களுக்காக ஸ்பெஷல்லா மிஸ் வாவ் தமிழா அப்படின்னு சேனல் ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ அதை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க அதுல லேடீஸ்க்கான எக்ஸ்க்ளூசிவ் நிறைய விஷயங்கள் அதுல போஸ்ட் பண்ண போறாங்க அத பாருங்க என்ஜாய் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க மிஸ் வாவ் தமிழா